யார் ஃப்ரேம்குள்ளேயே இல்லை. மழை வர பெய்யுது, இன்றைக்கி எத்தனை டேக் போக போகுதுன்னு தெரியல. நான் மழையில் நனைஞ்சிருவேன். சரி பரவாயில்ல, எத்தனை டேக் போனாலும் பிரச்சனையே இல்லை. அப்படி நனைஞ்சிக்கிட்டே நான் ஒரு இன்ட்ரோ எடுத்துடுறேன். ஓகேவா? லைட்டாக தலை சிரிக்கிறேன். சேர் வர நல்லாதான் இருக்குது. ஸோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் வரது பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இருக்கிற எங்கள் ஊரிலேருந்தான். எந்த ஊருன்னு ஒன்று கேட்பீங்க. கும்பகோணத்துலேயும் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நான் மழையில் உட்காந்து தான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, மேட்ருக்கு நம்ம போகலாம். மேட்ருக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம் கதவை மூடிட்டு வரேன். இப்போது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம மேட்ருக்கு போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி வீடு அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சடனாக பிளான் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சோம். அதுவும் ரெண்டே நாளில் பிளான் பண்ணி அதை எல்லாத்தையுமே முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ பயங்கர பிஸி, ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருந்துச்சு. பட் ஓகே, அது ஒரு ஒரு ஜாலியாகவே ஹேண்டில் பண்ணி நாங்கள் அதை முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஐ மீன் நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப சொதப்புது. சரி ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனோம், எப்படின்லாம் நாங்கள் ஃபுட்டுக்காகலாம் ப்ரிப்பேர் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணோம், அதை எப்படி நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, மழை ரொம்ப தூருது, நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இன்னொரு டேக்லாம் எடுக்கல. ஓகேவா, நான் என்ன பேசணும்னோ அதை வச்சு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். சூப்பரா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது, கோல்டு தான் ஆகும். பட் கேமரா வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, ஸோ ஏதாவது கேமராக்கு தான் ஆயிரும். பட் வந்து இதை வந்து நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, அதெல்லாம் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டேன் இந்த இன்ட்ரோ மட்டும். அதனால் வந்து கீழே கொஞ்சம் பலூன்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்ச பலூன்லாம் கிடைக்குங்க பாருங்கள், நிறையா போட்டிருந்தோம். பட் வந்து கொஞ்சம் வெடிச்சிருச்சு, கொஞ்சம் மட்டும்தான் அப்படியே மிச்சம் இருக்குது. இங்கே கீழே நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே. ஓ, புத்தாவை பார்த்துட்டிங்களா? இல்லை, புத்தா வந்து சென்டராக இருந்தாப்புல. நான் வந்து கேமராவை இந்த இடத்துல வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் வந்து புத்தாவை லைட்டாக தள்ளி வச்சுட்டேன். நம்பால் நான் கோச்சிக்க மாட்டார், ஏன்னா அவரை நான் குழு 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 குழுன்னு இந்த பார்க்குள்ளே வச்சுருக்கேன்ல. இங்கே பாருங்கள், ஐயோ, நம்ம தலைவர் எப்படி அழகாக உட்காந்துருக்கான்ட்டு, ரொம்ப காமாக அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்த்துட்டிங்களா? சரி ஓகே, நான் ரொம்ப மொக்க போடல, நம்ம வந்து டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? எங்களுக்கு இந்த பொருளெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது தான் டாஸ்க்காக இருக்கும்னு நினச்சா, இந்த பொருள் எல்லாத்தையும் காப்பாற்றி வைக்கிறது அதுக்கு மேலே ஒரு டாஸ்க் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் இந்த பசங்கள்லாம் என்ன அலம்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் பசங்கனாவே அப்படி தான், அப்போ தானே அந்த ஃபங்க்ஷனே ஒரே ஃபன்னாக போகும். நம்ம பசங்களை டெக்கரேட் பண்ணுறதை ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னா, உட்காந்து ஒருத்தன் அவனையே ஷூட் பண்ணிக்கிறா, இன்னொருத்தன் கேமரா முன்னாடி வந்து வாய வச்சு விளாண்டுட்ருக்கான். நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பாலுங்கெல்லாம். சரி ஓகே, இது ஒன்று ஷூட் பண்ண வரைக்கும் நல்லது தான் அப்படின்ட்டு நானும் அதை போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டை சேர்ந்தவங்க, அதுக்கப்புறம் எங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் ஒர்க் வந்து நாங்கள் செப்பரேட்டாக பிரித்து பிரித்து பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஆளுங்க பலூனை ஊதும் போதே வந்து ஹோம்ஸுக்கு ஈன் ரிலேட்டனை வந்து ஊதி வெடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. அப்புறம் பேக் சைடில் வந்து அந்த கவர் பண்ணி பெரிய முட்டாக தெரியுதுல, அந்த மண்ணு முட்டை வந்து எங்கள் வீட்டு வாசலில் கிடந்துச்சு. அதை கிளியர் பண்ணி போடணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். பட் எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து அதை கிளியர் பண்ணி எங்கே போட்டாங்க. நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர சாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கடைசியாக நாங்கள் தூக்கி போடுறதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த இடத்த சுத்தம் பண்ண அவ்வளோதான். அப்புறம் வர கெஸ்ட்டு எல்லாமே உட்கார வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் சேர்ஸ் எல்லாமே ரெண்ட்டுக்கு எடுத்துருந்தோம். இந்த சேர்ஸ் எல்லாத்தையுமே அன்லோட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்காக.
நம்ம வெறும் சேர்ஸ் மட்டும் ரெண்டுக்காக எடுக்கல, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து வெஜ் பிரியாணி நான்வெஜ் பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணுற பிளான் இருந்துச்சு. அதனால் அதுக்காக நிறைய பாத்திரம்லாம் ரெண்டுக்கு எடுத்து வச்சுருந்தோம், அதெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு.